ஒரு பேப்பர் கிளிப்போட மதிப்பு 10 லட்சம் டாலர் உள்ள ஒரு வீடா இருந்தா நீங்க ட்ரேட் பண்ண வெறும் மூளை மட்டும் போதும் எந்த விதமான பொருளா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு 10 பைசா செலவு வேண்டாம் ஒரு சின்ன பேப்பர் கிளிப்ல இருந்தே தொடங்கலாம் அப்படினா இது எல்லாமே ஆச்சரியமுள்ள செயல்தான் எங்க நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு இது பாசிபிளான்னு பார்க்கலாம் நான் உங்க ஜெய் இது உங்க விருது பெட்டி வீடியோஸ் இந்த பேப்பர் கிளிப்போட மதிப்பு என்னவா இருக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒரு நோட்டு 10 லட்சம் டாலர் மதிப்புள்ள ஒரு வீடு எந்த ஒரு வியாபாரம் பண்ணனாலுமே பணம் வேணும் பணமே இல்லாம ஒரு வியாபாரம் பண்ண முடியுமா அதுவும் ஒரு பேப்பர் கிளிப்பை 10 லட்சம் ரூபாய் கொண்ட ஒரு வீடா மாத்த முடியுமா நம்ம இப்ப எங்க போக போறோம்னா கனடா நாட்டில் கேல் அப்படிங்கறவர தான் பார்க்க போறோம் இந்த கேல் ஒரு நாள் திடீர்னு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காரு டீ போட்டு குடிக்கிற அந்த 5 நிமிஷத்துல கிட்டல கிடக்கிற ஒரு பேப்பர் பின்ன பார்த்திருக்காரு பேப்பர் பின்ன நம்மலாம் வெறும் பேப்பர் பின்ன பார்ப்போம் அவர் வந்து வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா பார்த்திருக்காரு அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ்க எல்லாம் சொல்றாரு இப்படி வந்து நான் ஒரு ட்ரேட் பண்ண போறேன் அதுதான் பேப்பர் பின்னுன்னு அவங்க எல்லாருமே நெகட்டிவா பேசுறாங்க இதெல்லாம் ஒரு ட்ரேடா இருக்கலையே ஒஸ்டான ட்ரேடா நீயா தான் இருக்க போற இந்த பொருளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைன்னு ஆனா ஒரு 3-4 நாள் கழிச்சு தேவதைங்க வராங்க அதாவது மூணு பொண்ணுங்க இந்த பேப்பர் பின்னுக்கு பதிலா ஒரு பேனாவை அவங்க ட்ரேட் பண்றாங்க அந்த பேனா மீன் வடிவத்துல இருக்குது அந்த பேனாவையும் இந்த பின்னையும் ட்ரேட் பண்ணி மாத்திக்கிறாங்க எந்த விதமான பணமும் கொடுக்காம ட்ரேடிங் நடந்து முடிஞ்சிருது இந்த பேனாவை மறுபடியும் ட்ரேட் பண்றாரு கொஞ்ச நாள்ல அதுக்கு பதில் ஒரு டோரோட நாப் கிடைக்குது அதை எடுத்து மறுபடியும் ட்ரேட் பண்ணும்போது கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ற அந்த ஸ்டவ் கிடைக்குது அதை மறுபடியும் ட்ரேட் பண்ணுறாரு ஜென்ரேட்டர் கிடைக்குது அதை மறுபடியும் ட்ரேட் பண்ணுறாரு ஸ்னோ மொபைல் கிடைக்குது அதை மறுபடி ட்ரேட் பண்ணும்போது வேன் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 14 ட்ரேட் பண்ணிடுறாரு 14 ட்ரேட் பண்ணவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க கேல் உட்பட இப்போ கடைசியாக வேனும் கிடச்சிருது இதுக்கு நடுவில் இந்த 14 ட்ரேடில் ஒரு பொருள் தான் ஸ்னோ பால் கிடச்சிருக்கு அந்த ஸ்னோ பாலை ஒரு கான்ட்ராக்டுக்காக அவர் வந்து ட்ரேட் பண்ணுறாரு அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா ஹாலிவுட்டில் ஒரு மெயினான ரோலில் உன்னை நடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற கான்ட்ராக்டு அதுக்கு பதிலாக இந்த ஸ்னோபாலை கொடுத்துட்றாரு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு திடீர்னு ஒரு ட்ரேடுக்கு ஃபோன் வருது அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அதே கனடா நாட்டை சார்ந்த கிப்ளிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி கேட்குது அதுக்கு பதிலாக உனக்கு 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடு தரேன்னு சொல்லுது இப்படி தாங்க ஒரு பின்னோட மதிப்பு ஒரு 10 லட்சம் ரூபா வீடாக மாறுது அந்த இடத்துல தான் கேள் யோசிக்கிறாரு முதல்லையே நெகட்டிவிட்டியை நம்ம யோசிச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச்சும் கிடச்சிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடும் கிடச்சிருக்காது ஸோ கிட்டல இருக்கிற பொருளோட மதிப்பு உங்களுக்கு தான் முதல்ல தெரியணும் மற்றவங்க நெகட்டிவாக பார்த்தா உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி பாய்